வருவோம், இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே நாம் வேண்டி விரும்புகின்ற விண்ணப்பங்களுக்கு செவிசாய்க்கக்கூடியவராக, நம்முடைய வாழ்விலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இதையெல்லாம் எதற்காக நம்முடைய வாழ்விலே கடவுள் செய்ய வேண்டும் என்றால், நாம் கடவுளுடைய அனுபவத்தை பெறுவதற்காக. கடவுளுடைய அனுபவத்தை பெற்று அவர் சொற்படி வாழ்ந்து அவருக்கு ஏற்புடையவராய் இந்த உலகத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் இதை செய்கிறார். ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலேனே நடக்கிறது, கடவுள் பல நலன்களை இஸ்ராயல் மக்களுக்கு பொழிந்த போதிலும் அவர்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள், கடவுளுடைய அனுபவத்தை பெற மறுக்கிறார்கள், கடின உள்ளத்தோடு இருக்கிறார்கள். இதைதான் திருப்பாடலிலே, இன்றைய திருப்பாடலிலே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். திருப்பாடல் 34 நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். அவரை நாம் சுவைக்க வேண்டுமென்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களில் நம்முடைய கண்கள் போகாமல், அவற்றை முதன்மைப்படுத்தாமல், கடவுளை முதன்மைப்படுத்தி வாழ, கடவுளுடைய அனுபவத்தை பெற்று வாழ வரம் வேண்டி இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் புனித கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கண்ணிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உமது செல்வமாகிய நல்ல நீரூற்றை இவர்களுக்கு தந்தருள்வீர். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைமுத்துக்கள் 1-13 வரை. அக்காலத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலை நிலத்துக்கு வந்தது. மக்கள் காதேசில் தங்கினர். மிரியாம் அங்கே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாள். அப்போது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர். மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது, ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாயிருந்திருக்குமே. ஆண்டவரின் சபை இந்த பாலை நிலத்திற்கு நீங்களும் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டுமென்றா? இந்த கொடிய இடத்திற்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணியது ஏன்? தானிய நிலம், அத்தி மரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லையே. குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லை. பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகம் குப்பர விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடிவரச் செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் கொடுக்க கொடுப்பீர்கள் என்றார். அவர் கட்டளைப்படியே மோசே ஆண்டவர் திருமுன் நின்று கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், கலகக்காரரே, இப்பொழுது கேளுங்கள், இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரோ மோசேயிடமும் ஆரோனிடமும், இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னின் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார். இது மெரிபாவின் தண்ணீர். இங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினார். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பே. வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பே. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழங்காலிடுவோம். அவரே நம் கடவுள்,
நாம் அவரின் மேய்ச்சலின் மக்கள்கள். நாம் அவரை பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பே. அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 13 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும், கொலை செய்யப்படவும், மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தாம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து,
என் கண்முன் இல்லாத சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு கடவுளை அறிந்து கொள்வோம், கடவுள் அனுபவத்தை பெறுவோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, நம் வாழ்வில் பல அனுபவங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த அனுபவங்கள் நம் வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துகின்றன. சில அனுபவங்கள் நம் வாழ்வை உருமாற்றுகின்றன, சில அனுபவங்கள் நம் வாழ்வை பண்படுத்துகின்றன. சில அனுபவங்கள் தாமரை இலையில் தண்ணீரை போல நம் வாழ்வோடு தொடர்புடையதாக இல்லாமல் போகின்றன. எல்லா அனுபவங்களுக்கும் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது கடவுள் அனுபவம். இந்த கடவுள் அனுபவம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இதை பெற்றுக்கொள்வதற்கான வழியை கடவுளே ஏற்படுத்துகிறார். எவர் ஒருவர் இதை உணர்ந்து கொள்ளுகின்றாரோ, எவர் ஒருவர் இதை புரிந்து கொள்ளுகின்றாரோ, அவர் தன்னுடைய வாழ்விலே கடவுளுடைய அனுபவத்தை பெற முடியும். இன்றைய வாசகங்களில் நாம் பார்க்கின்றோம், முதல் வாசகத்தில் இந்த கடவுள் அனுபவத்தை இஸ்ரேல் மக்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் கொடுக்க விரும்புகிறார் தன்னுடைய அனுபவத்தை இஸ்ரேல் மக்கள் பெற வேண்டும் என்று. ஆனால் இஸ்ரேல் மக்கள் அதை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம், சீடர்களும் இயேசு கொடுக்கக்கூடிய அந்த கடவுள் அனுபவத்தை அவர்களால் பெற முடியவில்லை. ஏன் இஸ்ரேல் மக்களால், சீடர்களால் இந்த கடவுள் அனுபவத்தை பெற முடியவில்லை என்ற கேள்வியோடு நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். முதல் வாசகத்திலே அன்புக்குரியவர்களை, இஸ்ரேல் மக்களை கடவுள் எகிப்திலிருந்து மீட்டு வருகிறார். பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் நாட்டிற்கு உங்களை நான் அழைத்து செல்வேன் என்ற வாக்குறுதியோடு அவர்களை அழைத்து வருகிறார். ஆனால் அவர்கள் கடவுள் கொடுக்கக்கூடிய வாழ்வை முன்னிலைப்படுத்தவில்லை, கடவுள் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை முன்னிலைப்படுத்தவில்லை, கடவுளை முன்னிலைப்படுத்தவில்லை. தங்களின் அடிப்படை தேவைகளையே அவர்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தங்களுடைய அடிப்படை தேவைகளையே அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். தாங்கள் உண்டு மகிழ்ந்த அந்த அனுபவத்தை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். இதைதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? மோயிசனிடமும் ஆரோனிடமும் எண்ணிக்கை நூல் 20:5 இந்த கொடிய இடத்துக்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானிய நிலம், அத்திமரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லையே, குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே என்று அவர்கள் புலம்பி தள்ளுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அடிமைகளாய் இருந்தபோது அவர்கள் உண்டு மகிழ்ந்த அந்த அனுபவத்தை அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். தாங்கள் உண்பதில்தான் மகிழ்ச்சி கிடைத்தது என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். தாங்கள் உண்டதில்தான் நிறைவு கிடைத்தது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய உடைமைகளில், அவர்களுடைய வயிற்று நிரப்பக்கூடிய அந்த நிலையை அவர்கள் நினைத்து பார்த்ததினால் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அனுபவத்தை அவர்களால் பெற முடியவில்லை. நற்செய்தி வாசகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், இயேசு தன்னை பற்றி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சீடர்களிடம் கேட்கிறார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று சீடர்களை பார்த்து கேட்கிறார். மக்கள் இயேசுவை பார்த்த விதம் வேறு, சீடர்கள் இயேசுவை பார்த்த விதம் வேறு. மக்கள் இயேசுவை எப்படி சொல்லுகிறார்கள் என்று இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். சிலர் திருமுழுக்கு யோவான் என்று கூறுகிறார்கள், வேறு சிலர் எலியா என்று கூறுகிறார்கள், மற்றும் சிலர் இறைவாக்கினர், ஒருவர் பெரிய இறைவாக்கினராக இருக்கிறார், எருமையாவாக இருக்கலாம் என்று தங்களுடைய மனதிலே பட்ட கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொள்வதை சீடர்கள் சொல்லுகிறார்கள். சீடர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால், அன்புக்குரியவர்களே, பேதுரு மட்டும் தன்னுடைய வாயை திறந்து சொல்லுகிறார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று கூறுகிறார்.
அன்புக்குரியவர்களே, முதன் முதலாக சீடர்கள் இயேசுவை எப்படி பார்த்தார்கள் என்றால் ஒரு தலைவராக பார்த்தார்கள், அரசராக பார்த்தார்கள், தங்களுக்கு பதவியை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மனிதராக அரசராக அவர்கள் பார்த்தார்கள். இதைதான் நற்செய்தி நூல்களிலே நாம் காண்கின்றோம். மார்க் நற்செய்தி 9:33-37 உள்ள வசனங்களில் என்ன இருக்கிறது என்றால், சீடர்களுக்குள்ளே யார் மிக பெரியவர் என்று சண்டை வருகிறது. எதற்காக இந்த சண்டை அவர்களிட வேண்டும்? இயேசு தங்களோடு இருக்கின்ற பொழுது. காரணம், அவர்கள் நினைத்தார்கள் இயேசு மெசியா என்று கூறியிருக்கிறார். மெசியா என்றால் அந்த காலத்திலே இந்த ரோமையருக்கு ஆட்சிக்கு தங்களை விடுவிக்கக்கூடியவராக அவர் இருப்பார், ரோமை ஆட்சியிலிருந்து தங்களை விடுவிக்கக்கூடிய அரசர்தான் மெசியா என்ற புரிதலை அவர்கள் பெற்றிருந்த காரணத்தினால் அன்புக்குரியவர்களே அவர்கள் சண்டையிடுகிறார்கள். நான் தான் முன்னிலை வகிக்க வேண்டும், இயேசு பதவி கொடுக்கின்ற பொழுது நான் தான் பெரியவன், வயதிலே மூத்தவன், அறிவிலே நான் பெரியவனாக இருக்கிறேன், எனவே எனக்கு தான் இந்த பதவி என்று அவர்கள் சண்டையிட்டுக் கொள்ளுகிறார்கள். மத்தேயு நற்செய்தி 20:20-28 உள்ள வசனங்களிலும், மார்க் நற்செய்தி 10:35-45 உள்ள வசனங்களிலும் என்ன நடக்கிறது என்றால், செபதேயுவின் மனைவி இயேசுவிடம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கோரிக்கை கொடுக்க வருகிறார். ஒருவர் உங்களுடைய வலப்புறத்திலும் மற்றொருவர் என்னுடைய இடப்புறத்திலும் அமருவதற்கு நீர் அருள் கூற வேண்டும் என்று கூறுகிறார். மத்தேயு நற்செய்தியிலே செபதேயுவின் மனைவி வருகிறார். மார்க் நற்செய்தியிலே யாக்கோபும் யோவானும் இயேசுவிடம் கேட்பதாக அங்கு குறிப்பிடப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இது எதை குறிக்கிறது? இயேசுவை அரசராக தான் பார்த்தார்கள். இந்த மண்ணுலகை ஆளக்கூடிய அரசராக தான் இயேசுவை பார்த்தார்கள். இதற்கு பிறகு என்ன நடக்கிறது அன்புக்குரியவர்களே? மார்க் நற்செய்தி 10:10 நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, 10 சீடர்களும் அந்த 2 சீடர்கள் மேல் கோபம் கொண்டார்கள் என்று நற்செய்தியாளர்கள் கூறுகிறார்கள். எதற்காக கோபப்பட வேண்டும்? தங்களுக்கும் அந்த பதவி வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளத்திலே ஆசை இருந்த காரணத்தினால் தங்களுக்கு கிடைக்கப் போகிற பதவியை இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே என்று தங்களுடைய மனதிலே அவர்கள் புலம்பி தவித்த காரணத்தினால் கோபம் கொள்ளுகிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை கடிந்து கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இயேசுவை அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. இன்றைய நற்செய்தியிலேயும் அதை தான் நாம் காண்கின்றோம். பேதுரு இயேசுவை பார்த்து, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று அறிந்து கொண்டு சொல்வதாக பார்க்கின்றோம். ஆனால் அந்த மெசியாவினுடைய தன்மை எப்படி இருக்கும், மெசியா என்றால் யார் என்பதை இயேசு வெளிப்படுத்த தொடங்குகின்ற பொழுது, தான் விரும்பிய மெசியா, தான் எதிர்பார்த்த மெசியா இதுவல்ல, இவர் அல்ல என்று உணர்ந்த பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்று கூறுகிறார். ஆக அவருடைய மனதில் இருந்தது இயேசு வெளிப்படுத்திய மெசியா அல்ல, தன்னுடைய கற்பனையில் மக்கள் சொல்லக்கூடிய அந்த நிலையை தான் அவரும் பெற்றிருந்ததாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு என்ன கூறுகிறார்? சாத்தானே, என் கண்முன் இல்லாதே, எனக்கு நீ தடையாக இருக்கிறாய் என்று கூறுகிறார். ஆக சீடர்கள் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. கடவுள் அனுபவத்தை இயேசு கொண்டு வந்தார், அந்த கடவுள் அனுபவத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, உணர முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, ஒருவர் கடவுள் அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் கடவுளை முன்னிலைப்படுத்தி வாழ வேண்டும், கடவுளை முதன்மைப்படுத்தி வாழ வேண்டும். இயேசு தன்னுடைய போதனைகளில் இதைதான் குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 10:38-42 உள்ள வசனங்களில் நாம் காண்கின்றோம். மார்த்தாள் மரியா வீட்டிற்கு இயேசு சொல்லுகிறார். மார்த்தா அங்கு பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். மரியாள் என்ன செய்கிறார்? அவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆக இயேசு மார்த்தாவை பார்த்து என்ன கூறுகிறார்? லூக்கா நற்செய்தி 10:41 வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். ஆக இந்த உலக காரியங்கள் என்பது தேவைதான்,
இல்லை என்று சொல்லவில்லை. நாம் கடவுளிடத்திலே நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை, நாம் வேண்டி விரும்புகின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் வேண்டுகின்றோம். உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவில்லை. ஆனால் அதை மட்டுமே நம்பி நாம் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடாது என்பதை தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக, இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக கடவுள் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பாக நான் பார்க்கின்றேன் அன்புக்குரியவர்களை. மேலும் மத்தேயு நற்செய்தி 6:33 இயேசு கூறுகிறார், அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அனைத்திற்கும் மேலாக என்றால் முந்தின வசனங்களை வாசிக்கின்ற பொழுது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய உடலுக்கு தேவையான உடைகளை கடவுள் கொடுப்பார், உங்களுக்கு வயிற்றுக்கு தேவையான உணவை கடவுள் கொடுப்பார், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை கடவுள் பார்த்து கொள்வார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவற்றை காட்டிலும் கடவுளை முதன்மைப்படுத்தி நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய போதனையின் சாரமாக இருப்பதை நாம் காண்கின்றோம் அன்புக்குரியவர்களே. இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தார்கள்? இந்த முதல் வாசகத்திலே உடல் சார்ந்த தேவைகளுக்கு முக்கியம் கொடுத்தார்கள், ஆன்மீகம் சார்ந்த தேவைகளுக்கு அவர்கள் முக்கியம் கொடுத்து வாழவில்லை அன்புக்குரியவர்களே. கடவுள் கொடுக்கக்கூடிய வாழ்வை அவர்கள் புறக்கணித்தார்கள், கடவுள் அனுபவத்தை பெற அவர்கள் மறுத்தார்கள். 10 பெருந்துன்பத்திலிருந்து மீட்டு செங்கடலை கடக்கச் செய்து மேகத்தூணாக நெருப்பு தூணாக அவர் இஸ்ராயல் மக்கள் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை அவர்கள் உணர்ந்தும் கடவுளுடைய அனுபவத்தை பெற மறுக்கிறார்கள். எதற்காக கடவுள் இத்தனை பெரும் காரியங்களை எங்களுடைய வாழ்விலே செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து தங்களுடைய வயிற்றை மட்டுமே நிரப்புவதற்கு அவர்கள் காண்கிறார்கள். எனவேதான் கடவுள் கோபம் கொள்வதை நாம் காண்கின்றோம். சீடர்கள் அன்புக்குரியவர்களே முதலிலே என்ன செய்கிறார்கள்? மார்க்கு நற்செய்தி 1:17 பேதுருவையும் அந்திரியாவையும் இயேசு அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறார்? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று கூறுகிறார். அடுத்த வசனம் இப்படி இருக்கிறது, 18, உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு பின்பற்றினார்கள். ஆனால் அவர்கள் இயேசு சொல்ல வந்த அந்த கடவுள் அனுபவத்தை பெறுவதற்கு அவர்களால் முடியவில்லை, அவர்களுடைய மனம் வரவில்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய நிலை எதுவாக இருக்கிறது? நாம் கடவுள் அனுபவம் பெற விரும்புகின்றோமா? நம்மை தேடி வரும், நம் துன்பங்களில் நம்மோடு பயணிக்கு துடிக்கும் கடவுளை நம் வாழ்விலே ஏற்க தயாராக இருக்கின்றோமா? அப்பொழுது அன்புக்குரியவர்கள், நாம் செய்ய வேண்டிய காரியம், இந்த பவுல் கூறுவது போல கொலோசேயருக்கு எழுதிய 3:1 நாம் பார்க்கின்றோம், நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள், அதாவது கடவுளை நாடுங்கள் என்று அவர் கூறுகிறார். திருப்பாடல் 42:1 நாம் காண்கின்றோம், கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என்று கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நெஞ்சம் எதற்காக ஏங்கி தவிக்கின்றது? யாருக்காக ஏங்கி தவிக்கின்றது? பணத்திற்காகவா, உடைமைகளுக்காகவா, பொருள்களுக்காகவா, புகழுக்காகவா, பதவிக்காகவா, மாட மாளிகைக்காகவா, அல்லது கடவுளுக்காகவா? அன்புக்குரியவர்களே, எப்பொழுது நம்முடைய மனம் பணத்திற்காகவும் உடைமைக்காகவும் புகழுக்காகவும் பதவிக்காகவும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றதோ நிச்சயமாக நம்மால் கடவுளுடைய அனுபவத்தை பெற முடியாது. இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல நம்முடைய மனம் கடினப்பட்டு தான் போகும். என்னுடைய குரலுக்கு இவர்கள் செவி கொடுத்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும் என்று கடவுள் நம்மை பார்த்து வேதனைப்படுவார். அதற்கு மாறாக கடவுளை நோக்கி நம்முடைய உள்ளம் எழும்புகின்ற பொழுது, கடவுளுக்காக நம்முடைய மனம் ஏங்கி தவிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்மால் கடவுளுடைய அனுபவத்தை பெற முடியும் அன்புக்குரியவர்களே. எனவே இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய செய்தி என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அனுபவத்தை பெறுவதற்கு கடவுள் நமக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். இஸ்ராயல் மக்களுக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். பல வழிகளிலே தன்னுடைய அனுபவத்தை அவர்கள் பெற வேண்டும் என்று வழிகளை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். தற்செய்தியிலே சீடர்களுக்கு தந்தையாகிய கடவுளுடைய அனுபவத்தை, தான் பெற்ற கடவுள் அனுபவத்தை, அப்பா அனுபவத்தை சீடர்களுக்கு கொடுக்க இயேசு விரும்புகிறார், வழிகளை திறந்து கொடுக்கிறார். ஆனால் இஸ்ராயல் மக்களும் சரி,
சீடர்களும் சரி தங்களுடைய மனதை கடினப்படுத்தி கொள்கிறார்கள். காரணம், அவர்களுடைய மனம் கடவுளை முன்னிலைப்படுத்தவில்லை. அவர்கள் பார்க்கக்கூடிய பொருட்களிலே அவர்களுடைய கவனம் இருந்தது. அவர்கள் வேண்டி விரும்புகின்ற ஆசீர்வாதங்களில் அவர்களுடைய கவனங்கள் இருந்தது. இந்த உலக காரியங்களில் அவர்களுடைய கவனங்கள் இருந்தது. எனவே கடவுளுடைய அனுபவத்தை அவர்களால் பெற முடியவில்லை. நாம் கடவுளுடைய அனுபவத்தை பெற வேண்டுமென்றால் நாம் கடவுளை முதன்மைப்படுத்த வேண்டும், மற்ற அனைத்தையும் பின்தள்ள வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக நம்மால் கடவுளுடைய அனுபவத்தை பெற முடியும். எனவே நம்முடைய மனம் எதற்காக ஏங்கி தவிக்கின்றது என்பதை சிந்தித்து பார்த்து கடவுளுக்காக ஏங்கி தவிப்பதற்கான ஆசிரை தெய்வீக வழியிலே நாம் இறைவனிடம் அன்றாடுவோம். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஆவி அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளவும்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக வழியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பீளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உமது உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது.
ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு வாழ்த்துவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயம் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரூஸ், தேர்வுநிலை ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுகொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உக்குகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர் நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருகுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. பகிர்ந்து உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால்
ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவரை உற்று நோக்கி பார்ப்போம். நம்மோடு எப்பொழுதும் பயணிக்கக்கூடியவராக, தன்னுடைய அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார். நாம் சோர்ந்து போகின்ற பொழுது தேற்றக்கூடியவராக இருக்கிறார். எனவே நம்மை தேற்றும் ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த பாடல் வரியின் வழியாக பாடி அவருடைய உடனிருப்பை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்வோம். திருப்பாடல் 23:4 வசனத்திலே திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரே என்னோடு இருப்பதால் எத்தெங்கருக்கு அஞ்ச மாட்டேன் என்று. இருள் நடுவே ஒளி ஒதித்தது போல நம் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் வருகின்ற பொழுது இருள் என்று கருதக்கூடிய காரியங்கள் அனைத்தும் விலகு போகும். இதை உணர்ந்தவர்களாக அவருடைய ஆசிரியரை வேண்டுவோம். மேலையில் துணையாய் வருவாய், சோர்வுகள் நீக்கியே மகிழ்வை தருவாய், சோர்ந்திடும் மேலையில் துணையாய் வருவாய், சோர்வுகள் நீக்கியே மகிழ்வை தருவாய், காரிருள் வேளையில் ஒளியாய் வருவாய், கலக்கங்கள் நீக்கியே வழியை தருவாய், காரிருள் வேளையில் ஒளியாய் வருவாய், கலக்கங்கள் நீக்கியே வழியை தருவாய், சோர்ந்திடாதே உந்தன் கரம் பிடிப்பாய், உன்னை தாங்கிடவே இயேசு வந்திடுவாய், சோர்ந்திடாதே உந்தன் கரம் பிடிப்பாய், உன்னை சாங்கிடவே இயேசு வந்திடுவார். மனமே மனமே நீ திகைப்பதேனோ, உறவாய் புறவாய் உன் இயேசு உன்னோடு, மனமே மனமே நீ தயங்குவதேனோ, உறவாய் உறவாய் உன் இயேசு உன்னோடு, சோர்ந்திடாதே உந்தன் கரம் பிடிப்பார், உன்னை தாங்கிடவே இயேசு வந்திடுவார்.
இருக்கக்கூடிய எங்களை கண்ணோக்கி பார்க்கின்றவராயிருப்பதற்காக நன்றி. நாங்கள் சோர்ந்து போகின்ற பொழுது, கலக்கத்திலே தவிக்கின்ற பொழுது, தேற்றக்கூடியவராக எங்களோடு பயணிக்கக்கூடியவராக இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இத்தனை நாட்களாக உம்முடைய கண்ணின் கருவிழி போல எங்களை நீர் பாதுகாத்து வந்திருக்கிறேன். எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்து, துன்பத்தின் பாதையிலிருந்து, கண்ணீரியின் பாதையிலிருந்து எங்களை நீர் வழிநடத்திருக்கிறேன். அதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டு எங்களுடைய வாழ்வை மாற்ற வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவரையும் உம்முடைய ஆற்றலினால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய அனுபவத்தை பெறக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இதோ இஸ்ராயேல் மக்களுக்குமே முழுவதுமாக வெளிப்படுத்த விரும்பினவரே, சீடர்களுக்கு உம்முடைய அனுபவத்தை கொடுக்க விரும்பினவரே, இதோ முத அனுபவத்தை பெறுவதற்கு தாகத்தோடு இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆண்டவரே முத அனுபவத்தை பெறுவதற்கான ஆற்றலை தந்தரலும் ஆண்டவரே. இதோ கலைமான் நீருடைக்காக ஏங்கி தவிப்பது போல உம்முக்காக நாங்கள் ஏங்கி தவிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏக்கத்தை கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ எங்களுடைய ஏக்கம், எங்களுடைய தவிப்பு எல்லாம் இந்த உலகத்தின் புகழுக்காக அல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணத்திற்காக அல்ல ஆண்டவரே, பதவிக்காக அல்ல, மாட மாளிகைக்காக அல்ல, இந்த உலக பொருட்களுக்காக அல்ல ஆண்டவரே, உமக்காக மட்டுமே நாங்கள் வாழ துடிக்கிறோம். உம்முடைய அருளை மட்டுமே பெற விரும்புகிறோம். உம்முடைய அனுபவத்தை மட்டுமே பெற விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உம்முடைய அனுபவத்தை பெறுவதற்கு பல தடைகள் வரும். இருந்தாலும் நீர் எங்களோடு பயணிக்கிறேன். எங்களுடைய வாழ்வை ஆண்டவரை பண்படுத்துவதற்கு நீர் எங்களோடு இருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உம்முடைய அனுபவம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஏதோ வாழ்ந்தோம், கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இறப்போம் என்பது அல்ல ஆண்டவரே. உம்மை போல இந்த உலகத்திலே கடவுளுடைய அனுபவத்தை பெற்று வாழ நாங்கள் விரும்புகிறோம். அந்த அனுபவத்தின் வழியாக வருகின்ற துன்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றோம். இதோ எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தாரை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்மை எங்களுடைய கடவுளாக, எங்களுடைய வாழ்விலே கேடயமாக, எங்களுடைய வாழ்விலே அரணும் கோட்டையுமாக நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுடைய மன கண்களை திறந்துவிடும். இந்த உலக பொருட்களிலே எங்களுடைய கண்கள் போகாதபடிக்கு, எங்களுடைய மனம் போகாதபடிக்கு உம்முடைய ஆற்றலினால் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. உம்முடைய அருள் பார்வை ஒன்றே போதும். உம்முடைய ஆற்றலினாலும், உம்முடைய வல்லமையினாலும், உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினாலும் எங்களால் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா காரியங்களையும் வெற்றி கொள்ள முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். காரணம் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியவன் பெரியவராக இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கிறிஸ்துக்களை விட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களை விட நீர் பெரியவராயிருக்கிறேன். நிச்சயமாக இதனை செய்து முடிப்பீர் என்கின்ற இந்த நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறது. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்விலே உம்முடைய அனுபவத்தை பெறுவதற்கு வருகின்ற தடைகளை அர்ப்பணிக்கின்றோம். அது எங்களுடைய ஆண்டவரே ஞானமாக இருக்கலாம், எங்களுடைய அறிவாக இருக்கலாம், எங்களுடைய திறமையாக இருக்கலாம், நாங்கள் படித்த படிப்பாக இருக்கலாம். அவை அனைத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்மை முதன்மைப்படுத்தி வாழ, மற்ற அனைத்தையும் பின்னோக்கி தள்ளி உம்முடைய அனுபவத்தை பெற்று வாழ்வதற்கான வரத்தை நிறைவாக நீ தந்திரல வேண்டுமாய். எங்களை உம்முடைய அன்பு பிரசன்னத்துக்குள்ளே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே. மன்றாடுவோமாக ஆண்டவரே. விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாதனே. நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன்.